அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சற்று முன் வெளிவந்த தமிழ்நாடு அரசின் ப்ரெஸ் ரிலீஸ். அதாவது பார்த்தீங்கன்னா லாக்டவுன் வந்து திருப்பி கண்டினியூ ஆகுது, சின்ன சின்ன தளர்வுகள் மட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ கொரோனா எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, கொரோனா லாக்டவுன் இந்தியாவில் மார்ச் 25, 2020 தான் கிட்டத்தட்ட. அப்படியே இப்போ வரைக்கும் ஜூலை 31, 2020 வரைக்குமே லாக்டவுனில் தான் இருக்கிறோம் நம்ம. சின்ன சின்ன தளர்வுகள் மட்டும் இருக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இன்றைக்கி நடந்த கூட்டத்துடைய முடிவில் ஸோ நாளைக்கு முடிஞ்சு திருப்பி அடுத்த 1 மந்த்துக்கு தமிழ்நாடு முழுவதும் நீட்டிப்பு செய்யப்படுகிறது. மேலும் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளும் ஃபுல் லாக்டவுன், 5 ஞாயிற்றுக்கிழமையும் ஃபுல் லாக்டவுனு. அட் த சேம் டைம் சென்னை பெருநகர காவல்துறை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நோய் கட்டுப்பாட்டு பகுதி தவிர ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட பணிகள் நடந்துகிட்டே இருக்கலாம். இப்போ வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா 50% அலோவ் பண்ணாங்க. ஸோ இப்போ 70% அனுமதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னா, உணவகங்கள், தேநீர் கடைகள் 50% சிட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம் காலைல 6 to 7 வரையும், சரிங்களா? ஸோ இதுதான் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்கிறது. அதுமாரி வந்து ஹாஸ்பிட்டல் எங்கேயுமே வந்து ஏசி யூஸ் பண்ணக்கூடாது. ஏற்கனவே அரசு அறிவித்துள்ள வழிகாட்டு நடைமுறைகள் எஸ்ஓபி, ஸ்டாண்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். ஸோ சின்ன சின்ன கோயில் அதெல்லாம் இருக்கலாம், ஸோ பெரிய கோயிலெலாம் இருக்கக்கூடாது, அலௌடு கிடையாது. மேரேஜுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். காய்கறி கடைகள்லாம் வந்து 6 to 7 அலோவ் பண்ணுறாங்க, சரிங்களா? அடுத்து வந்து மற்றதுக்கெல்லாம் வந்து இ காமர்ஸ் அலௌடு தான் இருக்குது, மற்றபடி எல்லாமே அதே தான் சார், வேறு எதுவும் கிடையாது. ஒரு இடத்துல 5 பேருக்கு மேலே கூடக்கூடாது. நீங்கள் வெளியூர் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா இ பாஸ் வாங்கிக்கோங்க, சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் போனால் நீங்கள் இ பாஸ் வாங்கிக்கணும். ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை சுதந்திரத்தோட ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெறும் சமூக இடைவெளியுடன், சரிங்களா? மற்றபடி ஏற்கனவே நடைமுறையில் உள்ள கீழ்காணும் செயல்பாடுகள் தடை உத்தரவு தான் இருக்குது. என்ன அப்படின்னா, தியேட்ரு, காலேஜு, ஸ்கூலு, சுற்றுலாத்தலம் எதுவுமே அலோடு கிடையாது. ஷாப்பிங் மால்ஸும் கிடையாது, பஸ்ஸுமே போகாது. திரையரங்குகள், உடற்பயிற்சி கூடங்கள், நீச்சல் குளம், கேளிக்கை இது எல்லாமே வந்து தடையில் தான் இருக்குது, சரிங்களா? பஸ்ஸு கூட ஓடலைன்னு சொல்லிட்டாங்க. மாநிலங்களுக்குள் உள்ள பொது மற்றும் தனியார் போக்குவரத்து, மாநிலங்களுக்கிடையான பொது மற்றும் தனியார் போக்குவரத்து அனைத்தும் தடையிலே உள்ளன. ஸோ எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, என்ன அப்படின்னா 50%, 70% ஒர்க்கர்ஸ் சொல்லிட்டாங்க, எல்லாருமே வந்து பஸ்ஸில் வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பஸ்ஸே விடலைனா எப்படி வேலைக்கு போவாங்க? இதுதான் வந்து மிகப்பெரிய டவுட் எனக்கு, வேறு எதுவும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.